முப்பத் மூவர் அமரர்க்கு முல் சென்று கப்பம் தவிர்க்கும் கலையே துயில் ஏழாய் முப்பத் மூவர் அமரர்க்கு முல் சென்று கப்பம் தவிர்க்கும் கலையே துயில் செப்பம் உடையாய் திறனுடையாய் சேற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலாம் துயில்லேயாய் செப்பம் உடையாய் திறனு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் நேழாய் செப்பென்னமின் மூலே செவ்வாய் சிறு மருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே செப்பென்னமின் செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில் நேழாய் உக்க இப்போதேயம்மை நீராட்டேலோரெம் பாவாய் உகமும் தாட்டொழியும் தந்து உண்மணனை இப்போதேயம்மை நீராட்டேலோரெம் பாவாய் ஆகாய். திருப்பாவை பாசுரம் நம்பர் 20. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் டிவைன் பாசுரம்? வென் த கோபி இஸ் கிரிட்டிசைஸ் Nappinna's actions as not befitting her swarupa and swabhava, Nappinna was heard and remained silent. The gopis then turned to awaken Krishna, and so they began to wake him up by singing his glory. He also kept silent, and the gopis thought that perhaps Krishna himself might have been angry with them for their rebuking Nappinna, and if that were the case, they wanted to pacify his anger by praising Nappinna. According to Vaishnava theology, the Lord possesses absolute justice, while he possesses absolute compassion. The Lord is captivated by her exquisite beauty and grace and responds to her temper justice with compassion and to redeem the fallen sinners. The Lord himself is requested because he is not only the goal but also the means to the goal. In this divine pasuram number 20, முப்பத்து மூவார் அமரருக்கு முன் சென்று கோதை நாச்சியார் வைல் அப்சர்விங் பாவை நோன்பு இஸ் டெல்லிங் அண்ட் ப்ரைசிங் நப்பின்னை. லெட் அஸ் ஆல் ரிசைட் திஸ் டிவைன் பாசுரம் இந்த டிவைன் மந்த் ஆஃப் மார்கழிய தனுர்மாசம் அண்ட் கெட் த பிளெஸ்ஸிங் ஆஃப் கோதை நாச்சியார் ஆண்டாள் அண்ட் லார்ட் கிருஷ்ணா.